ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கலைச்சலன் எம்வி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கான ஃபுல் ப்ராசஸ் எப்படி நடக்கும், கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி பேமெண்ட்லாம் எவ்வளோ இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மினிமம் 5 மினிட்ஸ் இருக்கும், இல்லை அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும்ன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த மெசேஜ் இருந்தாலும் அந்த இமெயில் ஐடி இல்லை அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்க மாரி பார்த்துக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா உங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுங்க. பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஈஸியான பாஸ்வேர்டாக, உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிற மாரி இருக்கும். நீங்கள் திருப்பி அந்த வெப்சைட்குள்ளே போய் உங்களுடைய அப்டேட்ஸ் எதாவது பார்க்கணுன்னாலும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு இமெயில் ஐடி போட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிங்க, உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் நேம் ஃபில்அப் பண்ணுவீங்க, உங்களுடைய அட்ரஸ் ஃபில்அப் பண்ணுவீங்க, உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன கேட்டகரி அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு ஃபில்அப் பண்ணுவீங்க, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ஜெண்டர், நேஷனலிட்டி, இந்தமாரி பல இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, உங்களோட 10th and 12th ஸ்கோர் என்ன, நீங்கள் எந்த போர்டு எக்ஸாமில் நீங்கள் படித்தீங்க, உங்களோட ரோல் நம்பர் என்ன, உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக உங்களோட மதர் டங், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு சென்டர் சொல்லுவாங்க, அந்த சென்டரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வரப்போகுது. ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் வேணும்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய மார்க்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணது அங்கே சொன்னதுக்கப்புறம், அதாவது 12th and 11th ஸ்கோர் மார்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆன காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றத அப்கமிங் வீடியோஸில் போடுறோம். இந்த இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. 10th, 11th, 12th அந்தமாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். கம்யூனிட்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேமெண்ட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபீஸும், நீங்கள் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் இது அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. உங்கள் ரேங்க் லிஸ்ட் ஏற்ற மாரி எல்லாரையும் கூட மாட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் வந்த எல்லாரையும் கவுன்சிலிங்க்கு கூட மாட்டாங்க. மற்ற கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மட்டும் அந்த வேக்கன்சி பொறுத்து உங்களை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கூடுவாங்க. இப்போ சும்மா ஒரு 5000 சீட்ஸ் இருக்குன்னா மேபி ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 5000 சீட்ஸ் இருக்குன்னா ஒரு 10,000 இல்லைன்னா 12,000 கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அவங்களுடைய விருப்பம் அது வேக்கன்சியை பொறுத்து அவங்க பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸை பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, காலேஜஸ் அண்ட் கோர்சஸை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாரி உங்கள் கட் ஆஃப்க்கு ஈக்குவல் ஆச்சுன்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அலாட்மெண்ட் மூலயமா. அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். 20,000 ரூபீஸ் இதுக்குன்னா அந்த அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் நாங்கள் அங்கே தான் படிக்க போகிறோம் அந்தமாரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதுவும் மாரி இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20,000 கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே படிக்கிற மாரி இது நான் ரீஃபண்டபிள், திருப்பி கொடுக்க மாட்டாங்க. 20,000 கட்டிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நல்ல காலேஜ் தான் கிடைக்கும், நம்பிக்கையாக இருங்க, பி பாசிட்டிவ். அப்புறம் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களை அட்மிஷன் போட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதான் டவுட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.